ரைட். இந்த ஸ்வீட்டில் என்னென்ன செய்யலாம்? எல்லாம் செய்யலாம். பொங்கல் பானை, புட்டு பானை, பொங்கல் பானை, புட்டு பானை, புட்டு சட்டி. மூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய தினம் நாங்கள் கள்ளியங்காடு கலைமகள் வீதி, கலைமகள் வீதியில் வந்து பொங்கல் பானை தயார் செய்யணும். அலுமினியத்தில் வந்து பொங்கல் பானை, புட்டு பானை, இட்டலி சட்டிகள், அப்படி அந்த அலுமினிய சார் உற்பத்திகள் வந்து ஒரு இடத்துல செய்து கொண்டிருக்கணும். கலைமகள் வீதி கள்ளியங்காட்டில் வந்து அது தொடர்பான காணொலி வந்து உங்களுக்கு காண்பிக்கப்படும். இப்போ வந்து புட்டு பானை கொண்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்க உள்ளேன். வேறு உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ நான் புட்டுப்பானை செய்ய போறேன். புட்டுப்பானை, ரைட். என்ன அது, என்ன சாமான் அது? இதுதான் அச்சு. இது அச்சா, ரைட். குண்டா இருக்கு, இது மாத்தி அடிப்போம். ஆ, ரைட். என்ன மரக்கட்டையா இல்லை என்ன? அலுமினியமா? மரக்கட்டை. ரைட் ரைட். கொடுங்க. இதுக்குள்ள போட்டு. ஆ, ரைட். என்ன கூட இதோ? ஓ, அச்சு. இதுதான் பானை வாங்குறது. வைக்கிட்ட மாதிரி தான் நீங்கள் பானையை வளைக்கும். பானை வளைக்கும். இது என்ன தகடு ஐயா? இது அலுமினியம். ஒவ்வொரு சைஸில் வரும் உங்களுக்கு. அலுமினிய தகடம். அலுமினிய தகடு. என்ன சீட்டாக வருமோ இல்லை? இது அந்த இருக்கு, அப்படி சீட்டாக வரும். ஆ, ரைட். அப்படி பட்டை தட்டாக வரும். பட்டை தட்டாக வரும். இது வந்து நீங்கள் வளைக்கும். வளைக்கும். என்னென்ன செய்கிற நீங்கள்? பொங்கல் பானை, புட்டு பானை, எல்லா எல்லா சைஸும் வளைக்கும். இப்படி தகடாக வரும். இது வட்டை தகடாக வரும். இதுதான் இந்த வட்டை தகடு. திமிச்சு காட்டுங்க. ரைட். இந்த சீட்டில் என்னென்ன செய்யலாம்? எல்லாம் செய்யலாம். பொங்கல் பானை, புட்டு பானை, பொங்கல் பானை, புட்டு பானை, புட்டு மூடி, சட்டி, இட்டலி சட்டி, இட்டலி சட்டி, ஸ்டீமர், புட்டு குழல், ஸ்டீமர், புட்டு குழல், ஸ்டீமர், புட்டு குழல் எல்லாமே செய்யலாம். சகல பாத்திரமும் செய்யலாம். சகல பாத்திரமும் செய்யலாம். அதுக்கு இப்படி அலுமினிய சீட்டு அச்சு இருக்கு, ஒவ்வொரு மோல்டிங் இருக்கு. அந்த மோல்டிங்கில் போட்டு செய்வோம். இல்லை, இப்போ நான் கேட்குறது இல்லாததையும் அந்த சீட் அந்த சீட் தான் அதான் மூலப்பொருள். ஆ, ரைட் ரைட். இப்படி வெட்டியே வரும். ஒவ்வொரு சைஸாக வரும். ஒவ்வொரு சைஸாக வரும். பெரிய சைஸ் இது 13 இன்ச். ஆ, இது கீழே 12.5 இன்ச். 12.5 இன்ச். இதுக்கு மேலே 14, 16, 18, 24 மட்டும் இருக்கு. 24 இன்ச் வரைக்கும். 24 இன்ச்சில் எத்தனை கிலோ பானை அடிக்கலாம்? அதில் மூன்று கொத்து பானை. மூன்று கொத்து பானை. இது வந்து இப்போ புட்டு பானை செய்ய போகிறேன். பானை செய்ய போகிறேன். ரைட் ரைட். என்ன பூசுறிய? கிரீஸ். கிரீஸா? கிரீஸ் இல்லாடி அடிக்கல உடந்து போடும். இது கூட கூடிய வாரது வெட்டுறது வெட்டுறா.
என்ன விளிம்பு அடிக்கிறதோ வந்துடும். என்ன ஹோஸ்டிங் சோடாவதா கிரீஸ் வந்து ஆ ஹோஸ்டிங் இப்ப இதுல இருக்குது வந்து கிரீஸ் இந்தியா அளவுக்கு இருக்குது கிரீஸ் தான் இருக்கு ஆ மறுபடி பான் நார்மல் கலர்லாம் இருக்கு பான் நார்மல் கலர் இது கிரீஸ் தான் இருக்கு கிரீஸ் கூட வளக்குற காண்டி போற கிரீஸ் தான் இதுல ஃபுல்லா ஊத்தியா இருக்கு கிரீஸ் இல்லாட்டி இந்த டூல் போட கீரி உடைச்சு போடு கீரி உடைச்சு போடுமே என்ன பிடிமானம் எரிடுமே என்ன வளக்கல் தன்மை இல்லாம இருக்கு கிரீஸ் தான் வளங்கி கொடுக்கும் வளங்கி கொடுக்கும் இது அந்த இத தூக்கி காட்டுங்க ஏகவுட் ரைட் ஓகே இது ஃபுல்லா மரக்கட்டே எல்லாம் மரக்கட்டே ஒரு மடத்தியாதுக்கு எத்தனை மானை அடிப்பீங்க தேங்காய் அதை கொழுவி லேத் மிஷின் தானே லேத் மாதிரி தான் ஸ்பின்னிங் மிஷின் என்ன மிஷின் ஸ்பின்னிங் ஸ்பின்னிங் மிஷின் இது கண்டு தான் வருதோ அலுமினிய வேலை கண்டே வருது அலுமினிய வேலை கண்டே வருதா இதில் வேறு வேலை செய்ய இயலாது வேறு வேலை செய்ய இயலாது செய்கிறோன்றா இது மரம் இது கிடையாது மரங்கள் கிடையாது ஜன்னல் டோர்ஸ் கட்டைகள் முன்னுக்கு இப்படி இழுத்துட்டு போறோம் தானே இழுத்துட்டு போயிருக்க இங்க இவ்வளவு இங்க முன்னுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஓட்டைக்கு போடுவோம் முன்னுக்கு நீண்டு கொண்டு வரும் வேற வர போட்டு இழுக்கலாம் ஒரே இடத்துல இருந்தா இப்படி ஒரே இடத்துல வச்சு இழுத்து கொண்டு நிக்கலாம் தூரம் கூட வேற வேற போட்டு இழுத்து கொண்டு முன்னுக்கு பின்னுக்கு வந்து வந்தோம் ஆக பெரிய பானி என்றால் இந்த தொங்கல்ல வச்சுதான் செய்வீங்களா ஆக பெரிய பானி வரும் இது பின்னுக்கு வருமா இன்னும் சீட் அகல் டயமீட்டர் கூட கூட இது பின்னுக்கு வரும் இது இந்த சீட்டின் டயமீட்டர் கூட கூட இந்த இது பின்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணலாம் செட் பண்ணி வழியில் எடுத்து ஓட்டையும் வந்து தொங்கலுக்கு வருமா என்ன இது நான் உங்கள் உங்கள் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இதுவும் அதுக்கு இதுவும் பின்னுக்கு போகும் இதுவும் பின்னுக்கு போகுமா என்ன சைஸ் பானை அடிச்சுக்கிறீங்க மூணு அது கூட இங்கே இங்கே பெருசாக போகாது என்ன ஓடுது இனிவில் அடிக்கிறோம் இனிவில் அடிக்கணுமா இங்க யா இங்க நீங்க செய்யறீங்க இந்த உயரம் காணாது இந்த உயரம் காண என்ன அது இல்லை இடமும் இல்லாரும் வந்து பெரிய சைஸ் செய்தால் தேவையில் குறைவு தானே என்ன பெருசாக ஓடாது இது இப்போ உங்களுக்கு புட்டுப்பானை சின்ன தான் கூட ஓடும் பெருசுகள் வந்து பொங்கல் சீசன் பொங்கல் சீசனு தான் போடுவீங்க என்ன டெய்லி உங்களுக்கு வேலை இருந்து ஒன்று இருக்குமா டெய்லி வேலை டெய்லி வேலை இப்போ டெய்லி என்ன புட்டுப்பானை எல்லா இதுவும் அடிப்போம் இங்கே இது போய் இங்கே கொஞ்சம் சாமான் ஸ்டோக் ஆகிடும் ஒரு எடுத்துக்குவோம் மாறி மாறி செய்ய வேண்டியது மாறி மாறி செய்யணும் இந்த அலுமினிய தூள் பேருந்து என்ன செய்யும் அதான் உருக்கூடாது அதாவது கிலோமீட்டர் உருக்குவாயா 150 ரூபா 200 ரூபா விற்க உங்கள்ட்ட வந்து அதை வேண்டும் நம்ம அதை உருக்கி தான் அந்த கேட்டுக்கு மேலே பூ வரும் ஆ பூ வருமா ரைட் ரைட் அது அது செய்யும் அந்த வங்களார் அந்த கேட்டுகளுக்கு டிசைன் செய்கிறாங்க பூக்கள் அன்னங்கள் பறவைகள் செய்கிறார்கள் இதை வந்து வேண்டிடுவாங்க உருக்கி தான் செய்கிறேன் மற்ற இதில் வார கழிவு உத திருப்பி அதில் வார கழிவை திருப்பி இருக்கிறோம் திருப்பி இருக்கும் அதான் வடிக்கு கீழே இருக்கிறோம் அடிக்கட்ட ஆ வடிக்கு கீழே இருக்கிற இந்த மருந்து கட்ட அந்த அதுக்கு பிறகு வார கழிவு இதை உருக்கி இதில் வார கழிவு இதில் இதில் வார கழிவை தான் அது இந்த மண் மாதிரி வருமா அது மண் மாதிரி வரும் இதில் கழிவுண்டது இல்லை அலுமினியம் தான் கழிவுண்டு மாதிரி இது ஒவ்வொரு அச்சு ஐயா இது ஒவ்வொரு அச்சுக்கிறேன் ஒவ்வொரு சைஸ் ரைட் ரைட்
இதான் இந்த உங்களோட பானைக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு வளைச்சு வச்சிருக்கு. வளைச்சு வச்சிருக்கு இதோட இந்த அச்சு தான் அதை வளைச்சது. இந்த கட்டையெல்லாம் அதை வளைச்சு அதில் போட்டு சீட்டை போட்டு இதில் போட்டு மலை இதில் போட்டு அது மாதிரி கட்டை அமர்த்தும். அமர்த்தப்ப இது நாங்கள் கொஞ்சம் வளைச்சு கொண்டு போடுவோம். வளைச்சு கொண்டு போகிறது முதல் எல்லாத்தையும் வளைச்சு வச்சுட்டு தான் இந்த பானைன்ற அளவுக்கு நீங்கள் சேர்ந்து செய்கிறது. இந்த கோட்டு கடிக்கும் இந்த கோட்டுக்கு மேலே போனால் பெருசு, கோட்டுக்கு கீழே வந்தால் சின்ன. ஆ இப்போ கோட்டுக்கு நேரம் வந்தால் இப்போ சின்ன, கோட்டுக்கு மேலே போனால் பெருசு பெருசு, கோட்டுக்கு கீழே வந்தால் சின்ன சின்ன. இந்த இதுதான் வேலை. அந்த கோட்டோட கணக்காக அடக்கி எடுக்கும். கேஜை முன்னு கொண்டு போகணும். இருபது கேஜ் அது இருபது கேஜ் இந்த கொண்டு நாங்கள் பத்தொன்பது கேஜா கொண்டு பத்தொன்பது கேஜா கொண்டு கேஜ் குறைஞ்சிடும். கேட் குறையும் நாங்கள் அதை அடக்கணும். பேலன்ஸில் அடக்கி இந்த மொத்தமாக்கும் மொத்தமாகணும். திருப்பி ஒப்பரேஷன் திருப்பி டபுள் ஒப்பரேஷன் தானே, திருப்பி இழுக்கிறோம் தானே, திருப்பி இழுக்கிறீங்க உடைச்சி போடும். அப்போ இந்த உலகம் வந்து தைரியமாக இருக்கும். இந்த மட்டம் போட்டிருக்கிறோம் உலகத்துக்கு வந்து அந்த கேஜ் இருக்கு. கேஜ் இருக்கு இந்த இதுக்கு உலகத்துக்கு இங்கேருந்து அடக்கி இந்த வந்து விடணும். அது கூட அழைச்சிட்டிங்கன்னா இந்த தன்மை மாறிடும். தன்மமாக மெல்லி சாயிடும். மெல்லி சாயிடும் மெல்லி சாயிடும் டக்குனு உடைச்சிடும். உடைச்சி போடும் என்ன நம்மளே இருபது கேஜும் இது சின்ன ஐட்டம் என்ன இருபது கேஜ் அதுக்கு மேலே எல்லாம் பத்தொன்பது பதினெட்டு பதினெட்டு கேஜ். கேஜ் கூடினான் பிளப்பு கூட என்ன கேஜ் கூட தான் பிளப்பு நம்பருக்கு உபயோகோ இருபது ரெண்டு அடுத்தது பத்தொன்பது 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 கொடுத்து பதினெட்டு பதினெட்டு அதான் நாங்கள் கேஜ் கூடும். மூன்று ஒத்து பானை அதெல்லாம் அது என்ன புட்டு பானை மூடியோ இல்லை புட்டு மூடி மூடி ஒரு கடும் காப்போம். எல்லாம் வேலை முடிச்சிட்டீங்களா? எல்லாம் எல்லாம் சோறா பொரிசி ஃபினிஷிங் வேலை ஃபினிஷிங் இது பின்னுக்கு வர அந்த புடி நீங்கள் தான் இருக்கிறது. அது நாங்கள் இருக்கிறோம். ரைட். அது அது சும்மா மேனுவலாக தகட வளைச்சிருக்கு. அந்த பைப்பு இருக்கு அலுமினிய பைப் பஸ்ஸுக்கு சைட்டில் வேறு உள்ளுக்கு அடிச்சிருப்பாங்க. என்னத்துல பஸ் உள்ள உள்ளுக்கு சைட்டில் அடிச்சிருப்பாங்க மெல்லிய பைப்பு அந்த பைப்பில் வளைச்சி வளைச்சி சும்மா ரிவர்ட் பண்ணி ரிவர்ட் பண்ணி இந்த இந்த செய்கிற பானைக்குரிய மூடி தான் இது. அதுதான் தூக்கி எடுத்து காட்ட முடியல. இதுதான் செகண்ட் இதுலேயும் சோடா போட்டு பொலிஸ் பண்ணி மேலே கேண்டில் போட சரி கடும் வம்படி முடியுது. இதெல்லாம் உள்ளுக்கு வெள்ளையாக வரும். சோடா போட்டு காணுவோம். சோடா போட்டு தான் நல்ல வெள்ளையாக வரும். வெள்ளையாக பால் மாதிரி வரும். அந்த உள்ளுக்குள்ள கிரீஸ் தண்ணி எல்லாம் போயிடும். இதெல்லாம் அந்த முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருந்தது. இப்போ அந்த கட்டா போட்டு போலீஸ் பண்ணி மாட்டிச்சோன்னு இல்லாம வழுக்கல் தன்மையா இருக்கு. அது அந்த வழுக்கல் தன்மை சூடா போட்டு கழுவோம் இல்லாம போயிடும். இல்லாம போயிருமே என்ன இது பாருங்க இதெல்லாம் இதில் கூட கிடக்கு இந்த குறைய கிடக்கு. அது வந்தால் நீட்டாக அந்த விளிம்பு நீட்டாக வராது. நீட்டாக வராது குறைஞ்சிடும். அப்போ அந்த அதை தான் ஒட்ட போடும். ஒட்டி நீட்டாக போகும். இது ஜம்பர் கம்பி இந்த பின்னலே அதே ஸ்கேல் எல்லாம் இருக்கு. இந்த ஓட்டையெல்லாம் விஷயம் இருக்கு. அந்த இந்த ஓட்டையெல்லாம் விஷயம் இருக்கும் இருக்கு. மாத்தி மாத்தியாக கீப்பர் இந்த இந்த அளவு என்ன க்ரீஸ் போடுறீங்களா?
அட்டே வட்டு தான் அலுமினியம் வட்டு இல்ல லேசா கழுவி கொடுத்தா வட்டு வட்டி விடும் உள்ளுக்கிருக்கிற அஜ்ஜு கட்டியல வந்து ரெடிமேடா வருதுல நீங்கள் சேமிக்கிறது சொல்லி நேற்று கொடுத்து போர் பண்றது அந்த சைஸுக்கு போர் பண்ணுவோம் பல்லைய கொடுத்து கட்டையை கொடுத்து கட்டையை கொடுத்து போர் பண்ணி போர் பண்ணி போடுவோம் நாலஞ்சு மிஷினில் கூட கடைகிறது கடைஞ்சி கடைஞ்சிட்டு இந்த முதல் கட்டையை மட்டும் வாழால ஒட்டி உழுத்துறது மற்ற எல்லாத்தையும் கத்தி வச்சு சுத்தி எல்லாம் அடிச்சு உடைக்கிறது உடைச்சு விட்டு அந்த எல்லாத்தையும் ஒட்டி விட்டா லூஸ் ஆயிருக்கும் பக்கல் அடிக்கும் பக்கல் அடிக்கும் கட்டியால ஒட்டினா கட்டியால ஒட்டினா தான் இந்த இடஒழிகளுக்குள்ள போய் கட்டை உருகி நிற்கும் முதல் கட்டைய மட்டும் பக்கல் அடிக்கும் நிக்காது இது வந்தா ஒன்றுக்குள்ள அதே மாதிரி தானே நீங்கள் பொங்கல் பானை எல்லாம் இதே மாதிரி எல்லாம் இதே மாதிரி ஒரு சைஸ் இருக்கு நீங்கள் பெரிய கம்பெனிகளில் போனால் நாலஞ்சு மிஷின் இருக்கும் போட்டுப்பாங்க நாலஞ்சு மிஷின் இருக்கும் நம்ம பெரிய பெரிய இது அராளி போனீங்கன்னா சீட் செய்யறதும் பார்க்கலாம் சீட் அராளிலேயே செய்யணும் என்ன பெரிய சீட் பண்ணி கட் பண்ணிடணுமா அல்லது ஊற்றி ஊற்றுறோம் உருக்கி ஊற்றினோம் பழைய அலுமினியத்தை எடுத்து பழைய அலுமினியத்தை எடுத்து உருக்கி ஊற்றி சீட் பழைய அலுமினியம் போடுறதுக்கு அதுக்குள்ள கொஞ்சம் இது கிளிப் சீட் பில்டிங் பிளேட் போடுவாங்க என்னது கிளிப் சீட் பிரிண்டிங் பிளேட் டேபிள் கம்பெனியில் மெட்டல் பிளேட் மெட்டல் பிளேட் அதுதான் சொப்டாக கொடுக்குறது சேர்த்துலக்கு பழைய அலுமினியம் டெம்பர் ஆகும் டெம்பர் அதில் 100 கிலோ அந்த பங்கடந்து ஆஃப்செட் பிரிண்டிங் அதுக்குரிய அந்த அதுதான் சிடிசிபி பிளேட் பிளேட் இப்போ இதில் பழைய அலுமினியத்தில் 100 கிலோ போட்டால் அதில் ஒரு 25 கிலோ போடுவாங்க மெட்டல் பிளேட்லையும் 25 கிலோ போட்டால் தான் மிக்ஸ் பண்ணி சொப்டாக கொடுக்கும் சொப்டா மெல்லிய பிளேட் தானே எங்கள் ஆஃப்செட் பிரிண்டிங் போகிறது மெல்லிய அல்லது தனி டெம்பரரிக்கும் அடிக்கல உடைச்சிடும் உடைச்சி போடுமே உங்களுக்கு ஆபத்து கூட பறக்கு பறக்கு வெடிக்கும் காசு இருக்காது எங்களுக்கு டேமேஜ் வந்தா டேமேஜ் உங்களுக்கு இந்த தூள்வலும் பறந்து கண்ணு பறந்து கையெல்லாம் வெட்டி விட்டு கையெல்லாம் வெட்டு இந்த சொப்டாகிற வடியாலும் உங்களுக்கு வளைஞ்சு கீழே உண்டு அது போடவும் இல்லாட்டிக்கு கரண்ட் கேபிள் கரண்ட் கம்பி ஓ கேபிள் அதுவும் போடுவோம் இந்த எங்களோட மின்சார கம்பி கம்பி அந்த கம்பி ஆனால் அது இப்போ தடை தானே பாவை தடை முதல் டெண்டரில் கலட்டுவாங்க டெண்டரில் அந்த அதில் நீங்கள் ஆக்சைடில் போய் போயிட்டேன் இப்போ பிரிண்டிங் பிளேட் தான் போடுறாங்க இப்போ பிரிண்டிங் மிஷின் பிளேட் தான் பாவிக்கிறேன் அது வந்து உருக்கி இப்போ அதை ஊற்றி கட்டியாக வரும் இப்போ மிஷினில் கூட அடிச்சு உருக்கி ஊற்றினோன்னா கட்டியாக பிளேட் ஆகுது இப்போ ரோல் மிஷினில் கூட அடிக்கிறது அடிச்சோம் நீளம் நீளமாக வரும் அப்புறம் அதை கட் பண்ணி திருப்பி பான் பேக்கரி மாதிரி எவ்வளோ இருக்குது அடுப்பு அவனும் அடுப்பு இருக்கு அடுப்பில் போட்டு உராக போட்டு காய்ச்சிடுறது பான் பான் மாதிரி பேக்கரி மாதிரி தான் காய்ச்சிட்டு திருப்பி எடுத்து திருப்பி அடுத்த நாள் கேஜ் அடிக்கிறது கேஜண்டு கேஜண்டு அதை மெல்லு சாக்குறது மெல்லு சாக்கணும் ஒவ்வொரு சைஸுக்கு இது ஒவ்வொரு 19, 20, 18 கேஜ் வரும் அது கேஜுக்கு அடிக்கிறது மிஷினில் செட் பண்ணிடலாம் அது அடிக்கிட்டு போக சச்சதுரம் ஆகுது சச்சதுரமாக அப்புறம் அதை எடுத்து திருப்பி திருப்பி காய்ச்சிடுறது திருப்பி காய்ச்சி ஓ திருப்பி காய்ச்சிட்டு அப்புறம் ரவுண்ட் கட்டர் இருக்கு அந்த கட்டரில் ஒரு சைஸு கட் பண்ணுறோம் ரவுண்டாக கட் பண்ண பெரிய அதுவுமே பெரிய ஒரு பேர் தானே என்ன உருக்குறதெல்லாம் சரியா வக்கு வக்கு அலுமினியம் உருக்குறது சரியா இந்த ஒயில் அடுப்பை பாவிக்கிற ஒயில் ஒயில் அடுப்பு என்ன அது ஒரு பவுடர் ஒன்று வரும் ஸோ போடுற அதை போட்டோன்னா அந்த ஊற்றி எல்லாம் மேலே வரும் மேலே வரும் அதே அந்த வடை சூட்ட கரண்டி மாதிரி கரண்டி ஒன்று ஓட்ட கரண்டி அதாவது எடுத்து ஒளியால் போட்டுருவோம் தனி அலுமினியம் சுத்தமாக சோப்பாக வரும் அதை எடுத்து என்ன செய்வினம் அதே மாதிரி இது மாதிரி கழுவுக்கு விற்கிறது கழிவும் பிப்பினம் அது அதை எடுத்து வாங்க அந்த ஒடிக்கிற அதை எழுதி ஒவ்வொரு செய்துட்டு போவாங்க
அந்த பிரேதப்பட்டி சைட்ல வர கிளிப் பிரேதப்பட்டி சைட்ல வர இந்த மீன் பிடிக்கிறார்கள் வேலைக்கு தூக்கு கொண்டு வர அந்த ஈய கொண்டு ஒரு பானை செய்யறா முதல் சீட்டை சீட் பார்த்து ஊற்றி சீட் ஆகி அந்த சீட்டை வாங்கி இப்போ இப்போத்தி ஒரு மதிக்கு இந்த ஒரு கட்டை கடையே முப்பதாயிரம் ரூபா இந்த கட்டை இல்லை இந்த மூன்று இந்த இந்த தட்டை இந்த கட்டை அந்த ஒரு பானை செய்யக்கூடிய கட்டையும் முப்பதாயிரம் என்ன பிளாக பாவிப்பீங்க பிளா இல்லாத மாவுக்கணும் பிளா தான் பாவிக்கணும் பிளா இல்லை மிளகம்பு மிளகம்பா என்னதுக்காண்டி அதான் சுமுத்த நிற்கும் உடையாது உடைக்காது காட்டு மர கட்டியில் என்ன செய்யும் வெடிக்கும் வெடிக்குமா என்ன காலம் போயிட்டு வெடிக்கும் மற்றது இந்த உளியை நாங்கள் தூள் போட்டு வேலை செய்ய பம்மிங் கொடுக்கும் பம்மிங் கொடுக்கும் வைப்ரேஷன் வைப்ரேஷன் பொலிசிங்கா ஓடாது பொலிசிங்கா ஓடாது இது இதே நல்லா கையில் நைஸாக இருக்கு நைஸாக இது என்ன கட்டை இது இது பிளா பிளா கட்டை என்ன பிளா கட்டை நல்லா என்ன நசிஞ்சு நிற்கும் நசிஞ்சு நிற்கும் உளியை போட்டு அமர்த்தி கொண்டு போ தண்டை வாழும் உலக மண்டே அப்படியே செய்த பானியலோ நேற்று செய்து வச்சு சொல்கிறோம் சேஃப் அடிக்கிறது அந்த சீட்டி எடுத்து நீங்கள் சேஃப் ஆக்கி சேஃப் ஆக்கி வைக்கிறது மற்றது வந்து ஃபினிஷ் பண்ணுறது ஃபினிஷ் பண்ணுறது என்ன சீட் எடுத்து நீங்கள் இப்போ சேஃப் ஆக்கி வச்சுட்டு இன்றைக்கு வந்து பானையாச்சு ஃபினிஷிங் பானையாச்சு எது கொண்டு வருவியா உங்களுக்கு ஒரு பானை எடுத்தால் 40 ரூபா ஒரு பானை எடுத்து 40 ரூபா உங்களுக்கு கூலியோ ஒரு நாளைக்கு எத்தனை அடிக்கலாம் அடிப்போங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா 120 ரூபானே ரெண்டு நாளைக்கு ஒருக்கா 120 ரூபானே அடிப்பியா ரெண்டு நாளைக்கு இங்கே வந்து வேலை நடக்கும் ஒரு நாளைக்கு அடித்து நேற்று அடித்து வந்து ரெண்டு ஃபினிஷிங் செய்வோம் ரெண்டு ஃபினிஷிங் செய்வியா ரெண்டே 120 ரூபானே அடித்து முடிப்பியா ஒரு நாள் தகடு எடுத்து வளைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் ஃபினிஷிங் பானையாக ஃபினிஷ் பண்ணி வைக்கிறதுக்கு 120 ரூபானே அடிக்கலாம் அப்படி எத்தனை மணிக்கு வேலையை வருவியா வந்தால் இப்போ இந்த முடிக்கிறது அஞ்சரை முடிச்சிருவியா அஞ்சரை 6 மணி 8 மணிக்கு வந்து 5:30 முடிச்சிருவியா 120 ரூபானே தயாராகிடும் தகடை பொறுத்தது சேவை சொத்தை நீட்டாக இருந்தால் மழை மலர் அடிக்கும் மழை மலர்ந்து டேமேஜ் அப்படி வந்தால் குழம்பி இருந்தது அதான் வார பொறுத்தது நீங்கள் இருக்கிற இடம் சொந்த இடம் அச்சுவேலி அச்சுவேலியா அச்சுவேலியா விடம் தென்மூலி தென்மூலியா இப்போ இருக்கிற இடம் இதுக்கும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கல்யாணம் செய்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அமத்துங்கள்.